எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வாவருணி. இன்னைக்கு நம்ம ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். என் பையனோட ஸ்கூல்ல வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த பிளாக் தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு வந்து அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து நிறையா வந்து ஈவெண்ட் நடத்த போகிறோம். அதே மாதிரி கிஃப்ட் எல்லாமே ஷேர் பண்ணணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மொத்தம் அவங்க கிளாஸில் வந்து 26 பேர் டீச்சரோட சேர்த்து அவங்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரே மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்பின் மாதிரி இருந்துச்சு அந்த கார்டு. அந்த கார்டை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நேமை ரைட் பண்ணுறதுக்காக செக்லிஸ்ட் மாதிரி டீச்சர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு அதை வந்து பேரை வந்து பையனை விட்டு எழுத வச்சோம். மண்டே அன்னைக்கு இதோட சேர்த்து ஒரு கிஃப்ட் பேக்கும் கொடுத்து விட சொன்னாங்க. கிஃப்ட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி அதையும் கொடுத்து விட்டோம். அதுக்கப்புறமா மண்டே அன்னைக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து வர்றதுக்காக வீட்டில் பனானா ப்ரெட்டு வந்து பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு 2 பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்குங்க. என்கிட்ட வந்து பிளெண்டர் இல்லை, அதனால் நான் ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்காக அன்சால்ட்டட் பட்டர் வந்து ஒரு 2 கியூப் எடுத்திருக்கேன். சேரத்துக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நம்ம ஒரு பேனில் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு உருக வைக்கலாம். இது கொஞ்ச நேரம் உருகி வரட்டும். இப்போ இந்த கப்பால் வந்து ஒரு 2 கப்பு நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். இப்போ எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பாலே வந்து சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 2 கப்பு சேர்த்தாச்சு. இதில் ப்ரௌன் சுகர் வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உருகினாதான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து கரண்டியால் தான் மிக்ஸ் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் உருக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். திராட்சையும் சேர்த்துக்கிறேன், காஞ்சி திராட்சை. இது எல்லாமே ஒன்றாகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா வரும் ப்ரெட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவிக்குங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் மாவை கொஞ்சமாக வந்து டஸ்ட் பண்ணிக்குங்க. ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதை இந்த ட்ரேயில் மாற்றி ஒரு 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஓவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு அந்த ப்ரெட்டில் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சா இல்லையான்னு தெரியும். வேகலைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ப்ரெட்டு வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு நல்லா கூலானதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ திங்கக்கிழமை காலையில் வந்துடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவங்க ட்ரெஸ் கலர் சொல்லியிருந்தாங்க, ரெட் கலர், பிங்க் அல்லது பர்பிள்னு. நாங்கள் ரெட் கலர் ஷர்ட் போட்டு கிளம்பியாச்சு. ஸ்கூலை வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம்தான். ஸ்கூல் பஸ்ஸும் வருது. ஆனால் ஸ்கூல் பஸ் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு 8:20 வந்துடும். ஆனால் இப்போ நம்ம காரில் போனோன்னா ஒரு 8:30 வீட்டிலேருந்து கிளம்பலாம். அதனால் நாங்கள் கார்லேயே கொண்டு போய் விடுறது. கொஞ்ச நாள் பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டர் கார்டன் தான் படிக்கிறான். இங்கே எல்கேஜி யூகேஜின்னு தனித்தனியாக இருக்காது, ரெண்டுமே சேர்த்து கிண்டர் கார்டன் ஒரே கிளாஸாக தான் வைப்பாங்க. இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலு. 4th வரைக்கும் வந்து இந்த ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறமா மிடில் அண்ட் ஹை ஸ்கூல் போகணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே வந்து நல்ல பனி. அதனால தான் வந்து எங்கே பார்த்தாலுமே நல்ல பனியாக இருக்குது. அந்த நடந்து போகிறத மட்டும் க்ளீன் பண்ணியிருக்காங்க. காரை வந்து பார்க்கிங் லாட்லேயே நிறுத்திட்டு நடந்து அழைச்சிட்டு போகிறவங்க வந்து பேக்டோர் வழியாக தான் போகணும். இப்போ நம்ம கார்லே போயிட்டு பசங்களை வந்து ட்ராப் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட் டோர் வழியாக போகலாம். நானும் நடந்தே வந்து அழைச்சிட்டு போய் பேக்டோர் வழியாக தான் எப்போதுமே விடுவேன். பேக்டோரும் பார்த்திங்கன்னா 8:50 வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா 8:50 வந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடும். இப்போ 8:50 மேலே நம்ம லேட்டாக வந்தோன்னா மெயின் டோர் வழியாக தான் உள்ளற விடணும். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் சேர்ந்து வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. இப்போ சாயந்தரம் வந்து 3:40 வந்து கிளாஸ் வந்து முடியும். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் தான். இப்போ இந்த வழியாக தான் வந்து பசங்களை வந்து
மெயின் டோர் வழியாக கார் மூலியமாக ட்ராப் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி வந்து தான் காரை நிறுத்திட்டு பசங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. கார்லேருந்து நம்ம இறங்கக்கூடாது. அவங்க டீச்சர்ஸ் நிற்பாங்க, அவங்க வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க, பசங்க இறங்கி உள்ளே போக வேண்டியதான். இப்போ ஈவினிங் வந்து தருண் வந்து கிஃப்ட் பேக்கோடு வந்துட்டான். பாருங்கள், பேகு கொள்ளாமல் கிஃப்ட்டு நிறையாவே இருக்குது. இப்போ இதான் வந்து அவங்க டீச்சர் கொடுத்த கிஃப்ட்டு. அவங்க டீச்சர் பேர் எமி பீட்டர்ஸ்பர்க். அவங்க வந்து ஒரு மைக்ரோடிப் பென்சிலும் ஒரு ரப்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த கிஃப்ட்டு அவனோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி அதில் பென் இருக்குது. எல்லா கிஃப்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறையா வந்து பென்சிலு ரப்பர் இருந்துச்சு. இதேமாதிரி குட்டி குட்டி க்ரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி பேர் எழுதியிருந்துச்சு. சில பேர் சாக்லேட் வச்சுருந்தாங்க. சில பேர் ரப்பர் பேண்ட் மாதிரி கையில் மாட்டுற மாதிரி இருந்துச்சு. லெட்டர்ஸ் போட்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஹேண்ட் ரைட்டிங்காக ஓனாகவே ரைட் பண்ணி ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, எவ்வளோ கிஃப்ட் பாருங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.